ஹலேலூயா. சங்கீதம் 103 5-7 வாசிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் அல்லேலூயா. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணுகிறார். ஆமென். இன்றைக்கு நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். எனவே அவருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் அவர் எந்த ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் செய்தாலும் அதை தன்னுடைய ஜனங்களுக்கு தெரியப்படுத்தாம அவர் செய்கிறது இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு எப்படி ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தை நமக்கு பேசி கொண்டிருக்கிறாரு, எப்படி இன்றைக்கு அநேகரான இந்த உலகத்துல தேவையில்லாத காரியங்கள் வரும்பொழுது, இயற்கை பேரழிவு வரும்பொழுது எப்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறாரு. இந்த வசனம் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியாயிருக்கிறார், அப்புறம் தீய நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் செய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. மோசே என்று சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய ஊழியக்காரனை குறித்து பேசுகிறது. அவர் தேவனுடைய ஊழியக்காரனை எதை வெளிப்படுத்துகிறாரா? அவர் தமது வழிகளை மோசேக்கு, அதாவது வழிகளை ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்படி தன்னுடைய மந்தையை மேய்த்துக் கொள்ள வேண்டும், எப்படி தனக்கு கீழாயிருக்கக்கூடிய விசுவாசிகளை சரியான பாதையில வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் தன்னுடைய ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் மோசே என்று சொல்லும் பொழுது, மோசே ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்படியாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்களை கொண்டு வந்து என்ன செய்கிறார் ஆண்டவர்? தனக்கென்று ஒரு ஜனம் இவர்களை என்று சொல்லி வேறுபிரித்து கொண்டு வருகிறார். அங்க இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து அந்த அடிமைத்தனத்தை மாற்றி இவர்கள் வழிகளை என்ன பண்றாரு? அவர் ஆயத்தம் பண்றாரு. ஆயத்தம் பண்ணி மோசேக்கு அந்த வழியை வெளிப்படுத்துறாரு. அந்த வழியின் பிரகாரமாக மோசேயை நடத்தி கொண்டு வருகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இதுக்கு கர்த்தராகிய தேவன் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஒவ்வொரு வழிகளையும் அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் தேர்ந்தெடுத்த, அவர் அழைத்த, அவராலே தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஊழியக்காரர்களுக்கு அவர் தன்னுடைய வழிகளை வெளிப்படுத்துகிறார். யாருடைய வழிகளை எல்லாம் என்று சொன்னால், முதலாவது விசுவாசிகளுடைய வழிகளை எல்லாவற்றையும். ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும், அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர வேண்டும், நான் இந்த வேலையை செய்யட்டுமா, இந்த வேலையில் எனக்கு லாபம் உண்டா, நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று விசுவாசிகள் யாரிடத்துல கேட்டு கறிந்து அறிந்து கொள்ள வேண்டும், ஊழியக்காரிடத்துல கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களானா ஆண்டவனுடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மனுஷனுடைய வார்த்தையில தேவனுடைய வார்த்தை உண்டு என்பதை விசுவாசிப்பீர்களானா தேவன் உங்களுடைய வேலைகளை அதிகமாய் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்துக் கொடுப்பார். அப்போ தேவன் மோசேக்கு சொன்னது போல ஜனங்கள் மோசேயை பின்பற்றினாலே ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும்? கிறிஸ்தவ ஜனங்களாக, இயேசுவுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இயேசு உங்களோடு கூட எப்படி பேசுகிறார்? இன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை கனப்படுகிறவர்களாக இருக்கிறானா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும், ஊழியக்காரனுடைய வார்த்தையை மென்மைப்படுத்தி உள்ளானா, ஊழியக்காரனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லானா கர்த்தர் உங்களுடைய எல்லா வேலைகளையும் அதிகமாய் ஆசிரித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் பார்க்க போறோம். இரண்டாவது காரியம் என்ன சொல்கிறது? வாசிங்க அந்த வசனத்தை. தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு. எஸ், இரண்டாவது காரியம். முதல் காரியம் ஊழியக்காரனுக்கு வழிகளை என்ன பண்ணாரு? காட்டி கொடுக்குற எப்படி நடக்கணும். இப்போ ஒரு விசுவாசி வராங்க, அந்த விசுவாசி கேட்குறாங்க, பாஸ்டர் நான் இந்த வேலையை செய்துக்கிட்டு இருந்தேன், எனக்குள்ள எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, என்னவோ தெரியல, நான் மாற்றத்தை காட்டிக் கொள்ளணுமே.
அப்படியே ஜோம்னு சொல்லுவாரு, அம்மா நீ இனிமே என்ன பண்ண தேவையில்லை, இந்த வேலையை செய்ய தேவையில்லை, இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை கொடுப்பார். அந்த வேலையை கொடுத்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு செய்வீர்கள். அதாவது வழி, உங்களுடைய வாழ்க்கையினுடைய மேன்மையை உருவாக்கக்கூடிய வழிகளை கர்த்தர் ஊழியக்காரத்திலிருந்து கொண்டு வருகிறார். இரண்டாவது காரியம், விசுவாசிகளிடத்துல தேவன் எப்படி பேசுகிறாரா, வாசிப்பா அந்த வசனத்தை திருப்பியும். தமது கிருபைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும், ஆமா தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்து கொடுக்கிற அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அவர் தன்னுடைய கிரியையை வெளிப்படுத்துகிறார். எப்படி கிரியை வெளிப்படுத்துகிறாரு, அவர் அங்க லாபத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க லாபத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நீங்க சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நீங்க விசேஷமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, சாபத்துல இருந்து வெளியே வரணும்னு சொன்னா, நீங்க ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஆமே, அப்படி நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னு சொன்னா, இப்ப ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, டைரக்டா உங்ககிட்ட என்ன பண்றது இல்ல, பேசுறது இல்ல. அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு உலகம் பாழாக்கப்பட்டு போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் வேதாமத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் வேதத்திலிருந்து பேசும் பொழுது அந்த வேதத்தை போதிக்கக்கூடிய மனுஷன் யாரோ, அந்த மனுஷனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் செபித்தேன், அந்த வார்த்தை பிரகாரம் எழுந்தேன், அந்த வார்த்தையின் பிரகாரம் உட்கார்ந்தேன், அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் சாப்பிட்டேன், அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் வேலை செய்தேன்னு சொல்லுவீங்களானா, அன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கிரியையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்படிப்பட்ட கிரியை, இதுவரைக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருந்த பாதைங்க இனி லாபத்தை நோக்கி போகும். இதுவரைக்கும் சாபத்தின் மத்தியில வாழ்ந்துட்டு இருந்த சம்பாதிக்க 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 அதை சேர்த்து வைக்க ஒன்றையும் நான் எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு நான் சம்பாதிக்க முடியும், பார்க்க முடியும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. ஏன்னு சொன்னா, ஆணுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கல. ஆணுடைய வார்த்தை, அதாவது ஊழியக்காரனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துறது. அப்ப இது என்ன நடக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில லாபத்தை அல்ல நஷ்டத்தையே கொண்டு வந்து தரும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் இங்க கவனிங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய ஊழியக்காரன் என்ன செய்கிறார், வழியை காட்டுகிறார். இரண்டாவது, ஜனங்களுக்கு அந்த வழியின்படி நடக்கிற ஜனங்களுக்கு, நடக்காத ஜனங்களுக்கு இல்ல, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிற ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய கிரியையை வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து ஆறாவது வசனம் வாசிங்க, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அப்படி நீங்க ஒடுக்கப்படுவீர்களானா, உடைய வாழ்க்கையில நீங்க சாபத்தின் மத்தியில ஒடுக்கப்பட்டு கொண்டிருப்பீர்களானா, விசாசனுடைய காரியத்தில் ஒடுக்கப்பட்டிருப்பீர்களானா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நன்றாக கவனியுங்க, அவர் உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஐந்தாம் வசனம், நன்மையினால் உன் வாய் திருச்சியாக்குகிறார், கழுவிக்கு சமானமாக உன் வயலில் திரும்ப வாழ வயலாகும். ஐயோ, இனி என்னுடைய வாழ்க்கையில இனி நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கையினுடைய காலத்தினுடைய கடைசிக்கு நான் வந்துவிட்டேன், இனி நான் நன்மை செய்து இனி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று இனி நான் பாலு தேன் ஓடுகிற தேசத்துக்கு போய் என்ன லாபம், சாப்பிட முடியாத வயதுல சாப்பிட முடியாத காரியங்களை என்னால எப்படி சாப்பிட முடியும், பல்லில்லா நேரத்துல என்கிட்ட கொண்டு வந்து நீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி நல்ல ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்தா நான் எப்படி சாப்பிட முடியும், கவலைப்படாதீங்க. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மீண்டுமாக வயதை வாழ வயதாக்குவார். அல்லேலூயா. உங்களோட பல்லு என்ன பண்ணும், முளைச்சிரும். அவன் என்ன பண்ண முடியும், நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ, எந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்களுடைய விட்டு ஒளி போச்சோ, அந்த ஆசீர்வாதத்தை அவனை திருப்பி கொடுப்பாரு. எப்போ எப்போ உங்களுடைய வார்த்தை கேட்கும் பொழுது, அந்த வழிகளில் பிரகாரம் நடக்கும் பொழுது ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிப்பாரா, இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் மீண்டுமாக திரும்பி வரும். பால வயது, உன்னுடைய பாலிம வயதுல எப்படி நீங்க இருந்தீங்களோ அந்த வயதுக்கான பலன் மீண்டுமாக உங்களுக்கு வரும். நீங்கள் அனுபவிக்காத ஆசீர்வாதம், எதை பார்த்து ஏங்கினீர்களோ, எதை பார்த்து கண்ணீர் வடித்தீர்களோ, இதை நான் ஒரு தடவையாவது ஏற்றுக்கொள்ள முடியாதா, என்னுடைய வாழ்க்கையில இந்த சாபம் ஒரு விஷயாச்சும் வெளியே போகாதா, கதறின அந்த சாபத்தினுடைய நேரங்கள் எல்லாம் முடிந்து போகும். மீண்டும் அவன் கர்த்தர்களை ஆசீர்வதித்து மென்மேலும் போயாச்சுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து மற்ற காரியங்களை கவனிப்போம்.